சிறப்பறிவிற்கு என்ன வழி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த சிறப்பறிவு வருவதற்கு தினம் நாமத்தை சுற்றியே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வினை தீரும். வினை தீர தீர சிறப்பறிவு வரும். சிறப்பறிவு துணை கொண்டு ஆன்மா வெறியலாம். ஆன்மா அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பறிந்தவன் அதுக்கு பலகீனங்கள் அறிவான். பலகீனங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைப்பது காமம். அதுதான் காடனாக மாறும். அதுதான் யமன். யமன் யாரோ இல்லை, தேகமே நமக்கு யமனாக மாறும். அதுக்காக நம்ம மனைவி மக்களை விட்டு விடுமோ? கூடவே கூடாது. அவர் கூடவே போயிட்டு இருக்கணும். மனைவி மக்கள் விட்டு யாரும் சொல்லாமல் நாங்கள் சங்கம் நம்ம சங்கம் சொல்லாது. நம்ம சங்கம் மனைவி மக்களை விட்டு வராதே. நீ பாட்டில் இதில் இருந்துக்கிட்டே இரு, மனைவி மக்களை சார்ந்துக்கிட்டே இரு, ஜென்மத்தை கடன் சொல்லிகிட்ருக்கோம். ஆகவே ஞானியின் பெருமையை பேசுவதனால் பூஜிப்பதால் இந்த பெருதற்கரிய கருவியை தக்க வைத்து கொள்ளலாம். தக்க வைத்து கொள்ள வேண்டும். உடம்பை உயிரையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறதை தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு இருக்குது, அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பையும் உயிரையும் கற்று தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தடையாக இருப்பது முன் செய்த வினை. அதுதான் அறியாமை உண்டு பண்ணும். நிலையில்லாத தொண்டை நிலை என்று நிலையில்லாத பொருள் இது. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நிலை இல்லை, பொய். அதை உணர்வதற்கும் ஆசான ஆசிரிக்க வேண்டும். நிலையில்லாத உடம்பை பெற்றிருக்க நாம். ஆன்மா நிலையானது, உடம்பு நிலையில்லாதது. நிலையில்லாத உயிரும் நிலையில்லா நிலையான உயிரும் நிலையில்லாத உடம்பும் சேர்த்து தக்க வைத்துக் கொள்ளது, இறுக்கி பிடிச்சிக்கொள்ளணும். அது பிடிக்கிற இடம் பூர்வமத்தி. அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே சேர்ந்துருக்கிறோம். இப்போ முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ ஆக நீங்கள்லாம் அன்ப தமிழக அன்பர்கள், இந்திய நண்பர்கள்லாம் இரவு பகல் பாராதுண்டு செஞ்சுருக்காங்க. அவங்க திருவடியை வணங்கி ஆசி கேட்கிறேன். யாரே தொண்டர்கள் திருவடி வணங்கி ஆசி கேட்கிறேன். அடுத்து மலேசிய அன்பர்கள், லண்டன் வாழ் கிருஷ்ணது பாஸ்கர் லண்டன் உலகத்திலே எல்லாம் லண்டன் வந்திருக்கீங்க, அவர்களையும் திருவடியை வணங்கி ஆசி கேட்கிறேன். எப்படியப்பட்ட வார்த்தது எந்தடா எது தலைவன் வந்து தொண்டனை ஆசிக்கிறான். இந்த சங்கம் இந்த அளவு இவ்வளோ ஆயிரக்கணக்காக பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் கண்ணதானம் செய்வதற்கு உறுதுணை இருந்தவர்கள் தொண்டர்கள். இந்த சங்கம் இவ்வளோ வளர்ச்சி வர்றது காரணம் தொண்டர்கள் தான். நான் என்ன போய் அறிகிறேன், என்னகிட்ட இருக்குது ரெண்டு கையில் தான், என்ன ரெண்டு இரு கரையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கரங்கள் அன்னதானம் செஞ்சுருக்கு. கிராமம் போய் அன்னதானம் செஞ்சுருக்காங்க. அன்னதானம் செய்தால் இந்த சங்க வளர்ச்சி காரணம் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் பெருமையை சொல்ல முடியாது. அதுதான் சொல்லுவார், தொண்டனுக்கு தொண்டான இருந்த நாய்கள் தோணாத கருவியெல்லாம் தோணும் பாருங்க. தொண்டை மதிக்கக்கூடிய அறிவே சிறப்பறிவு. ஒரு சங்கத்தில் வந்து தொண்டனை மதிக்கணும். இப்போ என்கிட்ட இப்போ யாராவது தொண்டை சாதாரண தொண்டை வந்து அன்பு காட்டுவேன். ஏன்னா அவன் ஆசானுக்கு தொண்டு சேரப்பில்லை. ஆசான் தொண்டு சேரப்பில்லை. ஆசான் நான் எப்படி பார்ப்பேன்னா, இங்கே இருக்க தொண்டனே நான் ஆசானாக பார்ப்பேன். அந்த ஆசான் அது அது அகத்திய சில அருள் செஞ்சுருக்கேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.